நானே வந்து 20 ஆண்டுகள் முன்பாக சிவ மதுரையிலே எங்களுடைய தாயார் உடலை குன்றி ஆஸ்தியில் இருந்த நேரத்திலே அன்றைக்கு டாக்டர் அவர்கள் இன்னும் 24 மணி நேரம் தாண்டித்தான் உறுதி சொல்ல முடியும் என்று சொன்ன நேரத்தில் பக்கத்திலே சர்ச் இருந்தது. அன்றைக்கு கிறிஸ்துமஸ், நான் சர்ச்சிலே தான் அன்றைக்கு இரவு முழுக்க இருந்தேன். அது என்னோடு இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். அங்கே இருக்கின்ற கர்த்தரிடத்திலே இயேசுவிடத்திலே தான் வேண்டினேன். ஏன் என்று சொன்னால், மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்தவர் இயேசுபிரான். பைபிளிலே ஒரு வார்த்தை படித்ததாக எனக்கு யாவும் உண்டு. ஏன் என்று சொன்னால், என் வீட்டு பக்கத்திலே சர்ச்சு உண்டு. நான் விளையாடி ஓடி ஆடி திரிந்ததெல்லாம் சர்ச்சிலே தான். பிறருக்கு உதவி செய்கின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுத்ததுக்கு சமம் என்ற ஒரு வாக்கியம் உண்டு. ஆக பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக கடவுளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புண்ணியத்தை ஒரு மனிதன் தேடிக்கொள்வான் என்ற ஒரு வாசகத்தை, ஒரு கருணைக்குரிய வாசகத்தை பைபிளிலே இன்றைக்கு மக்களுக்கு இறைவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், கர்த்தர் அவதரித்ததே மனித சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான். இயேசு பிரானை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு பிரான் ஒரு மதவாதியே அல்ல, ஒரு தீர்க்கதரிசி. இந்த நாட்டு மக்களுடைய, உலக மக்களுடைய வாழ்வுக்காக, உயர்வுக்காக அவர்கள் வாழ்கின்ற வரை, அவர்கள் தன் மண்ணில இருக்கின்ற வரை சுபிட்சமாக ஒற்றுமையாக வாழ வேண்டுவதற்காக அடையாளமாக திகழ்ந்த உலகத்தின் ஒரே அடையாளம் இயேசு பிரான். உலகெங்கும் பரவி கிடக்கின்ற மிகப்பெரிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம். இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியிலே ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் எது என்று சொன்னால், அது கிறிஸ்துவத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நாடுகள் என்பதை நாம் அறிவோம். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல